எல்லாம் நீ வந்து குவியணும், இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும், அதனால இதை டெவலப் பண்ணணும் என்று சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கோயிலை கட்டுறான். கேட்டு விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்யறான், எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் வர காணும், மக்கள் வருகையை காணும். கடைசியில பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு காபா இருக்கிறதுனால தான் இங்க எவனும் வர மாட்டேங்கிறான், காபாவை அழிச்சு விடுவோம், அதை அழிச்சுதான் நம்ம ஊருக்கு, நம்ம தான் இருக்கிற அடுத்து அப்ப நம்ம ஊருக்கு வந்துருவாங்க என்று திட்டம் போட்டு காபாவை அழிப்பதற்காக வேண்டி, மக்காவை நிர்மூலம் ஆக்குவதற்காக வேண்டி அவனுடைய ஊரில் இருந்து ஆபரகா என்ற அந்த மன்னன் ஒரு மிகப்பெரிய யானை படையை திரட்டி கொண்டு மக்காவை நோக்கி வருகிறான். காபாவை அழிச்சிருந்து சொல்லிட்டு, ஆனா காபா யாருடைய பாதுகாப்புல இருக்குது? உலக முடிவு நாள் வரைக்கும் இறைவனுடைய பாதுகாப்புல இருக்கு. மத்த பொருட்களை நம்ம கையில கொடுத்து நீ பாதுகாக்கன்னு சொன்னா இந்த இறை ஆலயத்தை மட்டும் அல்ல, ஸ்பெஷல் கேர் எடுத்து அவன் பாதுகாப்புல எடுத்துக்கிட்டான். ஏன் உலகத்திலேயே முதல் முதலா வணங்குற காடி கட்டப்பட்ட ஆலயம் இல்லையாது? இன்ன அவ்வளவு பைத்தின் உதயாளின் முபாரக்கா, உலகத்துல மனிதர்களுக்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் இந்த காபா பக்கா என்ற ஊர். ஆரம்பத்துல பக்கான்னு பேர், பிறகு மக்கான்னு மாறிச்சு. மக்காவில இருந்த இந்த பள்ளிவாசல் தான் அப்ப முதல் பள்ளி என்ற காரணத்தினால அல்லாஹ் ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அதை தான் பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றான். அதை அழிக்கிற பொறுத்த வந்து அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்ல, அழிக்கிற யார் அழிக்க வந்தாலும் அவனை அழிப்பதென்று முடிவெடுத்தான். யானை படை உள்ள வந்துருச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிப்பதற்கு தேர்வு செய்கிறான் ஆட்களை. எப்படிப்பட்ட ஆளு அல்லாஹ் நினைச்சா பெரிய பெரிய பயல்வான விட்டுலாம் அழிக்கிறது இல்ல, பயங்கரமான படை வீரர்களை வச்சு அப்படியெல்லாம் முடிவு பண்றது இல்ல. அவன் நினைச்சா ஒண்ணுமில்லாத பொருட்களை வச்சு அழிப்பான். ஒண்ணுமில்லாம கடல் தண்ணி தண்ணிக்குள்ள சும்மா கிடக்குது, சாதுவா இருக்குது, நினைச்சாவன சும்மா கிடக்குற தண்ணி வந்து அழிச்சிட்டு போவோம். நம்ம மேல அப்படி காற்று உலகத்தை போற சுத்தி வருது, நம்ம மேல காத்து படும்போதெல்லாம் அப்படியே சுகமா இருக்குது, சென்ற காற்று ரம்மியமா இருக்குது, சாதுவா தெரியுது. சாதுவா தெரிகிற காற்று திடீரென்று நம்மை அழிப்பதற்கு இறைவன் முடிவெடுத்து விட்டால் அந்த காத்தே இறைவனுக்கு போதுமானதா இருக்கும். அற்பமான பொருளை வச்சு மிகப்பெரிய அழிவு அல்லா தருவான். அது மாதிரி இந்த யானை படையினரை அழைப்பதற்கு அழிப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்ற படை என்ன படம்னா ராணுவ படை இல்ல, அதே போன்ற யானை படை இல்ல, அதுக்கு நிகரான குதிரை படை இல்ல, சின்னஞ்சிறிய பறவை படை. அபாபியில் என்று அழைக்கப்படுகிற அந்த பறவைகளை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இது போய் என்ன செய்யும்? யானையோட வள்ளு கிடைக்குமா? கத்தி தூக்கிட்டு ஈட்டி தூக்கிட்டு ஒரு நெசுக்கு நெசுக்கு விடுங்க, காலைக்கீழ மாட்டிச்சா முடிஞ்சு போச்ச, தும்பிஸ்கே வச்சு மேல இருந்து கீழே வைக்க ஒரு இழுப்பு எடுத்துச்சுன்னா பத்து குருவி ஒரே நிமிஷத்துல செத்து போயிருமே. நேரடியா விடலாம். என்ன பண்றான்? அவைகளின் கால்கள் குரான சொல்லி காட்டுறான். 105வது அத்தியாயம், அத்தியாயம் முழுக்கவே அந்த செய்தி தான் சொல்லு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை உமது இறைவன் எப்படி செய்தான், என்ன செய்தான் என்பதை நீர் சிந்தித்து பார்த்தீரா? நீங்க சிந்திச்சு பார்க்கலையா? சிந்திச்சு பார்க்கலையான்னு கேட்கறதுல இருந்து நீ சிந்திச்சு பாரு. சிந்தித்தால் அது உள்ளுக்குள்ள உனக்கு மெசேஜ் இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஒண்ணுமில்லாத மேட்டரையே சிந்திக்க சொல்லுவோம். ஏதாவது அல்ல சிந்திக்க சொல்கிறான் என்றால் அது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு அர்த்தம் அல்ல. கேட்கிறான், கேட்டுவிட்டு அடுத்து சொல்லலாம். அலம் யஜால் கைதஹும் ஃபீ தல்லீல், அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் வீணாக்கவில்லையா? வாரிசல அலையின் தைரன் அபாபியில், அபாபியில் என்ற பறவைகளை அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பினான். அந்த பறவைகள் தங்களுடைய அலகுகளில் சின்னஞ்சிறிய கற்களை ஏந்தி வருகிறது. ஹிஜாரத்தம்மின் சிஜ்ஜியில் சூடேற்றப்பட்ட கற்களை அந்த அபாபியில் பறவைகள் கொண்டு வருகிறது, கொண்டு வந்து போடுது. ஃபஜாலஹும் கஹஸ்ஃபின் மவ்கூல், போட்டா மென்று உமிழப்பட்டு நல்ல சவைச்சு துப்பப்பட்ட வைக்கோலை போன்று அவர்கள் ஆனார்கள். அந்த அபாபில் பறவை கொண்டு வந்து சின்னஞ்சிறிய சூடேற்றப்பட்ட கல்லை கொண்டு வந்து போடுது. போட்ட ரிசல்ட் என்ன? சின்ன கல்லை போட்டு நம்ம தலையில போட்டு என்ன செய்வோம்? கல் வந்து இப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். பெரிய ஒரு 3 காலத்துக்கு போட்டா மண்டை உடுந்து ரத்தம் வரும்னு பாக்கலாம். இது சின்ன கல்லை கொண்டு வந்து போடுது, ஆனா போட்ட ரிசல்ட் என்னன்னா அடிச்சு நாசமாயி துவம்சம் பண்ணி சவச்சு போட்டு வைக்கல பாத்திருக்கீங்களா? சில நேரம் மாடு கக்கும் தின்னுட்டு கக்குபடும், அப்படியே பச மாதிரி ஆகி போயிடும், சட்னி ஆகிரும். அந்த 8 டயர் லாரியில மாட்டி பாருங்க, சட்னி ஆயிரும். அது மாதிரி சட்னி ஆயிருச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காஸ்மி மல்கூல், தின்று மென்று உமிழப்பட்ட வைக்கோல போட மாறிவிட்டாங்க. அது எப்படி பண்ணுச்சு? சின்னஞ்சிறிய கல்லு இவ்வளவு பெரிய வேலை எப்படி பண்ணுச்சு? வேற ஒண்ணும் பண்ணல, அந்த கல்லு சூடேற்றப்பட்ட கல்லு. அன்
அணுவினுடைய அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட கல்லு, உள்ளுக்குள்ள அணு சக்தி உள்ள பவர் பரவிவிடப்பட்ட ஒரு கல்லு. அந்த கல்லை கொண்டு போட்டுச்சு, அதனுடைய ரிசல்ட் போட்ட உடனே வெப்பத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதனாலதான் நீ யோசிக்கணும், அணுகுண்ட கையில தூக்குறோம்ல, கையை தூக்க முடியும், சூடுதான் உள்ளுக்குள்ள இருக்குது, ஆனா நம்ம கையில் எடுத்தா கை சூட மாட்டேங்க, போட்ட பிறகு சூடு வருதுங்கிறான் விஞ்ஞானிகள். அந்த யானையை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்த கல்ல கையில காலில் தூக்கிட்டு வருது. அந்த பறவைகள் தங்களுடைய அழகுகள்ல தூக்கிட்டு வருது. அது உண்மையிலே கையில பிடிக்கும் போதே சூட ஆரம்பிச்சுன்னா அது தூக்கிட்டு வருமா? யானையை அழிக்கிற அளவுக்கு ஒரு சூடான ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தால் அதை எப்படி ஒரு குருவி தூக்கிட்டு வர முடியும்? குருவிக்கு சூடு வந்திருக்குமே, குருவி அழிஞ்சு போயிருக்குமே, அழிகளை எது காட்டுது? இது இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த அணு சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்பு அத்தனை நிகழ்வுகளையும் திருமறை குர்ஆன் அன்றைக்கே முன்னெடுத்து பாக செய்கிறது. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்ப, ஒரு சர்வசாதாரணமான வார்த்தைகள்ல லூத் நபியினுடைய வரலாற்றை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்திலே திருமறை குர்ஆன் சொல்லுகிறது பாருங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது டவுட்டுக்கு வேற என்ன, என்ன நடந்திருக்கட்டுமே, ஹோமோசெக்ஸ் செஞ்சானா உண்மை, அழிக்கப்பட்டார்களா உண்மை, அவங்க பொண்டாட்டி கேடு கட்டவளா இருந்தாலும் உண்மை, வழக்குமாரில் அவங்களோட போனது உண்மை, வழக்குமாரில் பார்த்த உடனே ஆசைப்பட்டது உண்மை, அவங்களுக்கு மூசாரி லூத்ரைசா பிரச்சாரம் பண்ணது உண்மை, எப்படி உண்மை? அந்த உண்மையை நம்ப வைப்பதற்கு திருமறை குர்ஆன் இந்த அணு உண்டு சம்பந்தப்பட்ட தகவல்களை மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு பெரிய அறிவியல் செய்தியை நமக்கு சொல்லி லூத் நபியினுடைய வரலாற்றை இறைவன் உண்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல மிக சிறாயிட்டு சொல்லப்பட்ட இன்னொரு இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. 3:49 அல்லாஹ் சொல்றான், பனு இஸ்ரவேல், பனு இஸ்ரவேலுக்கு அவரை தூதராக அனுப்பினோம். அவர் போய் சொன்னார், அன்னி கதஜீத்து கும்பி ஆயத்தின் மர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நான் தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சான்று? அன்னி அகுல குலக்கும் என தீனிக்க ஹையத்தி தைரி அன்புக்கு பீகிவே கூணு தைரம்பி இதனா, நான் களிமண்ணால் பறவையை செய்வேன், அதுக்குள்ள ஊதுவேன், அல்லாவுடைய அருளால் அல்லாவுடைய அனுமதியால் அது பறவையாக ஓடும். அக்குமகவர் அபரச, நான் வெண்குஷ்டர்களையும் பார்வை தெரியாதவர்களையும் நான் குணப்படுத்துவேன். ஓ உயில் மோத்தாபி இதனில்லா, இறந்தவர்களை கூட உயிர்ப்பிப்பேன் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு. ஓ நபி உக்கும்பிவா தவக்குலோனோவா தத்தர்ஷனோனவி பயூத்திக்கும், நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதையும், நீங்கள் உங்கள் வீடுகளில் எதை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். என்னத்தை சாப்பிட்டு வந்து அதையும் சொல்லுவாங்க, என்னத்தை மிச்சம் வச்சு அதையும் சொல்லுவாங்க, நாலு வாழைப்பழத்தை தின்னுட்டு ரெண்டு ஆப்பிள் பழத்தை பிரிட்ஜில் வச்சுட்டு வந்தியா அது சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் சொல்லுவேன், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்க அற்புதம் சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டது அந்த மக்கள் மத்தியில பேசுகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறோம், இன்னும் சொன்னா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்த யூதர்கள், யூத சமுதாயத்துல யூதர்களுக்கு இடையில தானே பிறக்கிறாங்க. யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஈசா வந்தாருன்னா நம்ம வாழ்க்கைக்கு வேட்டு வச்சிருவாரு, அவருடைய வளர்ச்சி நம்முடைய பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சி, அதனால ஈசாவை காலி விழுந்து திட்டம் போட்டு கொள்வதற்கு முயற்சி செய்தாரு. அல்லாஹ் அதை சொல்லி காட்டுறான், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஈசாவிட மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய மரியமுடைய மகனுமாகிய ஈசாவை நாங்க கொலை செஞ்சு விட்டோம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவர்கள் அவரை கொல்லவில்லை, ஓமா சலபூ அவரை அவர்கள் சிறுவையில் அறையவில்லை, வலாக்கின் சுப்பிகளும் என்றாலும் அவரை போன்று வேறொருவர் ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டார். இன்னொருத்தனை பிடிச்சி அடிச்சு விட்டு ஈசாவை கொண்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உறுதியாக அவர்கள் அந்த ஈசாவை கொலை செய்யவில்லை, வேற என்ன பண்ணிவிட்டான் அல்லாஹ், அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். கியாமத்தினாளுடைய நெருக்கத்தில் உலகத்துக்கு அனுப்புவான், அவர் கியாமத்தினாளுடைய அடையாளமாக இருப்பார். கியாமத்தினாலின் நெருக்கத்தில் உலகத்திலே வந்து அழிச்சாட்டிய முடியக்கூடிய அந்த தஜ்ஜாலுடைய முடிவு இவருடைய கரங்களை கொண்டு இறைவன் ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விவரங்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, இதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வரலாறு எப்படி நம்புறது, இது நடந்துச்சா இல்லையா, இதுக்கு எல்லாம் என்ன ஆதாரம், மருத்துவ டெக்னாலஜி வளராத ஒரு காலத்துல கையை வச்சு தடவுனா